ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கேப்கட் சாஃப்ட்வேரில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. அது என்ன எரர் த்ரோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நெட்ஒர்க் எரர் அப்படின்னு சொல்லி த்ரோ பண்ணும். இதை நீங்கள் கிளிக் டு ட்ரை அகைன்னு கொடுத்தாலுமே கூட அது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இந்த எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த வேற ஃபிக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு விபிஎன் போட் ஆகணும். ஸோ இதுக்காக நீங்கள் செப்பரேட்டாக எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ நான் சொல்கிற சில ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து விபிஎன் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் விண்டோஸில் போயிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நெட்ஒர்க் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு விபிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து ஆட் விபிஎன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு தேவையான விபிஎனை இப்போ நம்மளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் விண்டோஸ் பில்ட்இன்னே வச்சுக்கோங்க, அதில் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் கனெக்ஷன் நேம், ஸோ உங்களுக்கு என்ன நேம் பிடிக்குதோ அந்த நேம் வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு நேம் வைக்கிறேன், விபிஎன் ஃபார் கேப்கட். அதுக்காக நான் வந்து ஒரு விபிஎன் கிரியேட் பண்ணுற மாதிரி நான் விபிஎன் வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்வர் நேம், அதாவது சர்வர் அட்ரஸ். இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த விபிஎன் வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம கிட்டே எந்த ஒரு ஐபி அட்ரஸும் இல்லை. ஒருவேளை நம்ம சாஃப்ட்வேராக டவுன்லோட் பண்ணியிருந்தோம்னா அந்த சாஃப்ட்வேர்லேயே டிஃபால்ட்டான ஐபி அட்ரஸஸ்லாம் இருக்கும். பட் நம்ம கிட்டே ஐபி அட்ரஸ் இல்லைன்றனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கூகுளில் இருந்து எடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு விபிஎன் கேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். விபிஎன் கேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஃப்ரீ விபிஎன்ஸ்க்கு உண்டான ஐபி அட்ரஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய விபிஎன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் ஏதாவது ஒரு விபிஎன் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த விபிஎன் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் விபிஎனோட அட்ரஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஐபி அட்ரஸ். இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு எந்த இடத்துல அட்ரஸ் தேவையோ அந்த இடத்துல போட்டுக்கோங்க. விபிஎன் டைப் வந்து எதுவுமே மாற்ற தேவையில்ல, அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்ட், இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட், இந்த ஐபி அட்ரஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்ட் என்னன்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். இந்த வெப்சைட்லேயே அதுக்கு உண்டானதையும் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். யூசர் நேமும் விபிஎன் தான், பாஸ்வேர்டும் விபிஎன் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய எந்த ஐபி அட்ரஸ் நீங்கள் யூஸ் பண்ணாங்கனாலும் இதில் இருக்கக்கூடிய இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து என்னோட யூசர் நேமில் போய்ட்டு விபிஎன் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பாஸ்வேர்ட்லையும் போய்ட்டு நான் விபிஎன் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துட்டேன். இப்போ இது என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து விபிஎன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா இது வெரிஃபை ஆகும். சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெரிஃபை ஆகி நமக்கு கனெக்டும் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு நம்ம கேப்கட் சாஃப்ட்வேரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கேப்கட்டில் போயிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விபிஎனில் கனெக்ட் ஆகிருக்கு உங்களோட சிஸ்டம். ஸோ இப்போ நான் போயிட்டு கிளிக் ட்ரை அகைன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகி அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்லாம் எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் எனேபிள் ஆகாமல் இருக்கோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி ஒர்க் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து விபிஎனை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும் மேனுவலாக. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேப்கட்டில் வந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களோட எடிட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, அந்த விபிஎன் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.